அவரை நீங்கள் எதிர்பாருங்க. ஒருவேளை அவருடைய ட்ரெஸ்ஸு அது அவர்களுக்கு காட்சி அளிக்கும் பாருங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸை நீங்கள் தொடலாம். இல்லை அவரே வந்து உங்களை தொடுவார், உங்களை குணமாக்குவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, குட் மார்னிங் டு எவ்ரிவன். உற்சாகமாக இருப்பீங்க நினைக்கிறேன், சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். நம்முடைய அனுதினம் இருப்பதெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மடைவதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வஸ்திரத்தை தொட்டாள். இன்னும் சொல்ல போனால் இயேசுவின் வஸ்திரத்தின் மகிமை. ஸோ மார்க் 5 அதிகாரத்தில் 24-34 வரைக்கும் இந்த சம்பவத்தை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அதாவது மரியாவுடைய அக்கா வெரோனிக்கா மாரி சைடு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி படி இந்த அன்பு சகோதரிக்கு பலகாலமாக பெரும்பாடு என்கிற வியாதி அவளை தொற்றி கொண்டது. அதில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவள் மிகப்பெரிய ஒரு பணக்காரி இருந்ததுனால தான் பல டாக்டர்களுக்கு அவள் ஸ்பெயின் பண்ண முடிச்சு. ஆனால் எல்லாரும் வைத்தியம் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கடைசியில் அவருடைய உடல் இழைச்சி 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 புறக்கணிக்கப்பட்டவளா, வெளியே வர முடியாதவளா, சாவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாள். அந்த நேரத்தில் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுறான். பல சமயம் கேள்விப்பட்டிருப்பாங்க, யூதேன்பு சிந்த நாடு தான், ஒரு இடத்துல ஒரு அற்புதம் நடந்தால் கூட அடுத்த நாடு அடுத்ததுலேயும் தெரிஞ்சிடும். கலிலியா நாசை இது எல்லாமே அப்படி தான். ஸோ அவர் செய்த ஏகப்பட்ட அற்புதங்களையும் காண்றான், கேட்குறான். ஸோ கடைசி அவருடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வருது, நான் வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த உடம்பு என்னத்துக்கா? யோசித்து பாருங்கள், ஹீமோஃபீலியான்னு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கும் ரத்தம் குறைஞ்சிட்டே வரும். பிளட் கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, அதுக்கும் பார்த்திங்கன்னா ரத்த அணுக்கள் ஹையாக போய் கடைசியில் உறையும் அணுக்கள் சிவப்பணுக்கள்லாம் குறைஞ்சி போயிடும். அதே போல் டெங்கு எடுத்துட்டிங்கன்னா பிளேட்லெஸ்ஸில் அடைஞ்சிடும். அதே மாதிரி சில சில வியாதிகளுக்கு காரணமே இல்லாமல் சிலருடைய ரத்த அளவு குறைஞ்சிட்டே போகும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆண்களுக்கு கூட கம்ப்யூட்டரில் ஐடியில் வேலை செய்யும்போது இன்டெஸ்டின் ப்ளீடிங் வரும். இதெல்லாம் நான் நேராக பார்த்த கேஸில் தான் நான் போய் சொல்லலை. இன்டெஸ்டைன் ரத்தம் ஒழிகிட்டே இருக்கும், அதுக்கு எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் அது குணமாகாது. ஒரு 10-11 சவர்களுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அமெரிக்கா சரி, எந்த நாட்டில் அவங்க இருந்தால் சரி, அதுக்கு மருந்தே கிடையாது. கண்டினியூஸாக ப்ளீடாகும், பெண்களுக்கு மட்டும் இவங்களுக்கு ப்ளீடாகும். அந்த அல்ட்ரா ரேஸ் வந்து அவங்களை பாதிக்கும், சில கண்ணில் ப்ளீடிங் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த சகோதரி துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு? நான்னுடைய வஸ்திரத்தை ஆயிரம் தொட்டால் போதும், ஏகப்பட்ட கூட்டம் போதும், ஒருத்தர் மிதிக்கத்தக்கதான கூட்டம். லூக்கா 12:1 அப்படி விடக்கூட நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்துகிற மீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300,000, 50,000, 1.5 லட்சம் மக்கள் வருவாங்க. அவங்கள சரி பண்ணுறதுக்கே நம்ம பாசிட்டிவ்ஸை சொல்லி வாலண்டியர்ஸை வச்சு சரி பண்ண வேண்டியிருக்கோம். அற்புதம் நடக்குது அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தரை மீதிச்சிருவாங்க. நான் கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது அங்கே நடந்த அதிசயங்களை பார்த்துட்டு ஜனங்களை என்ன தொடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மேலே விழுந்து கூட வந்தாங்கன்னு சொல்ல முடியும். நல்லவளவு பாசஸ் அங்கே இருந்ததுனால அவள் கொஞ்சம் தட்டி அப்படி இப்படி பண்ணி சமாளித்தாங்க. ஜாம்பிங்னு சொல்கிறோம் இல்லையா, பயங்கர கூட்டம் ஏசப்பாட்டை போயிட்டுருக்கு, அவர் எங்கே போனாலும் கூட்டம் வரும். அந்த நேரத்தில் இந்த பிள்ளை அப்படியே இடையில குனிஞ்சத்தில் நிம்மராமல் போய் அவருடைய வஸ்திரத்தை கூட நான் தொடுக்க லாய்க்கில் நினச்சி அந்த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட் சொல்லுவாங்க, அதை போய் தொடுறான். வஸ்திரங்கள் இன்றைக்கு உலகத்தில் பலவித வஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, பலவிதமான வஸ்திரங்கள். நீங்கள் துணிக்கடைகளுக்கு அளவே இல்லை இல்லையா. அந்த துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் மாடலாக வருது. எங்களுடைய சின்ன வயசில் சுடிதார்னால் தெரியாது, இப்போ சுடிதார்னால் விதவிதமான சுடிதார், பைஜாமா, விதமான சாரீஸ் இதெல்லாம் பார்க்குறோம். சாதாரண 50 ரூபாயிலேருந்து 5 கோடி 10 கோடி வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் இதை பார்க்குறோம். ஆனால் இயேசப்பானுடைய ட்ரெஸ்ஸு ஒரு சிம்பிள் ட்ரெஸ். ஏன்னா அவர் தரித்திரத்தின் ரூமாக இருந்தார். யூதர் கணக்கு படி ஒரு 3 ட்ரெஸ் போடணுங்க. ஸோ அது மேலாடைன்னு சொல்லுவாங்க, உள்ளாடை அப்படி இருக்கும். சில ட்ரெஸ்ஸில் அது கீழே வந்து மணி மாதிரி தொங்கும், லேடிஸ் எப்படி டிசைன் பண்ணணும் தொங்கும். ஸோ அதனுடைய ஓரத்தை தொடறான்.
விட்ட உடனே பல வருஷமாக குணமாக்க முடியாத ப்ளீடிங் ஒரு செகண்ட் சுமாயிட்டு நான் நானோ செகண்ட் சொல்லலாம் பழிச்சுன்னு அவளுக்குள்ள ஒரு மின்சாரம் மாதிரி பட்டுச்சு. அவளோட உதிர போக்கு உடனே நின்று இது இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன். நம்முடைய கூட்டங்களை தவறாமல் இப்படிப்பட்ட லேடிஸ் வருவாங்க. சில சமயம் இந்த பசங்களும் வருவாங்க. அவங்களுக்கு கோலன் ப்ளீடிங் இருந்தாலும் கேன்சர்னு சொல்லலாம், இன்டஸ்டைன் ப்ளீடே இருக்கிற மக்கள் இருப்பாங்க. வேலைக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் இயேசுப்பா நம்ம சொல்லி இந்த காதைகளை சொல்லி சேவை பண்ணும்போது அவங்க எந்த மருந்து இல்லாமல் சுமாயிடுறாங்க. இன்றைக்கு கூட உங்களில் சிலர் இப்படி இருக்கலாம், ஓவர் ப்ளீடிங் அல்லது ஏஜுக்கு வராமல் அது வெவ்வேறு விதங்களில் ப்ளீடிங் ஆகலாம். ஹிமோஃபிலியா பார்த்தீங்கன்னா பல்ல ப்ளீடாகும். த்ரோம்போசைட்டோபீனியாங்கிற வியாதி வந்துச்சிங்கன்னா சின்ன காயப்பட்டால் கூட ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு இயேசு சுவாமி பர்டிகுலராக இப்படிப்பட்டவங்களை தொடப்போகிறார். அவரை நீங்கள் எதிர்பாருங்க. ஒருவேளை அவருடைய ட்ரெஸ்ஸு அது அவர்களுக்கு காட்சி அடிக்க பாருங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸை நீங்கள் தொடலாம். இல்லை அவரே வந்து உங்களை தொடுவார், உங்களை குணமாக்குவார். ஜெபிக்கட்டுமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு கூட எத்தனையோ மக்கள் இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங்கில் கஷ்டப்படுறாங்கப்பா, அல்லது மற்றவங்களால் தீட்டாக நினைக்கப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலில் எத்தனை சிகிச்சை செய்தும் சுகமுடியாத கான்சஸ், சுகமடைய முடியாத த்ரோம்போசைட்டிக் பீனி, புற்புறா, இப்படி பல பல வியாதிகள் அவளை தாக்குதப்பா. யூட்ரின் வால்ஸ் ப்ளீடிங்கு, கண்ணில் ரெட்டினோ ப்ளீடிங், இப்படி கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் இந்த அதி காலனை தொட்டாலும்ப்பா, உங்களுடைய அற்புதத்தோடும் அந்த சக்தி அவனை இறங்கட்டும், உங்களுடைய சாயலைகள் காணட்டும், உங்களுடைய வஸ்திரத்தை காணட்டும். நீர் மறித்தும் உயிரோடு இருக்கிறீர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை நாளானாலும் நீர் எங்கள் மத்தியில் தான் இருக்கிறேன். இப்பொழுதே அவளை தொட்டு சுகமாக்குமே இயேசுப்பா. சுஜாதா இன்றைக்கு இயேசுவன் தொடுகிறார். அதே போல் ஜஸ்லின் இயேசுப்பனை தொடுறார். இயேசுப்பனுடைய கிருபனுக்குள்ள இருக்குது. அதே போல் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்குமே இயேசுப்பா. கஸ்தூரிபா இயேசுனை தொடுகிறார். விமலா இயேசு கிறிஸ்தனை தொடுகிறார். அதே போல் அருமையான சலமும் உன்னுடைய இன்ட்ரெஸ்டின் ப்ளீடிங்கை கர்த்தர் இன்னைக்கு அப்படியே சமாளிக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டாம். அதே போல் எனஸ் ப்ளீடிங், பைல்ஸ் ப்ளீடிங், எல்லா ப்ளீடிங்கினை தொட்டு அதை நின்று போக முடிச்சையும், என் மக்கள் குணமடைய முடிச்சையும், அது எந்த வியாதியாக இருந்தாலும் அது இப்பொழுதே குணமாகட்டும். வரப்போகிற மீடியம் சாட்சி சொல்லட்டும், உண்மை காணட்டும். அணை கடந்த வெள்ளம் போல் ஓடுகிற ப்ளீடிங் இப்பொழுது இயேசு நாமத்தில் நிறுத்தப்படுதான். அவருடைய கண்ணீரை தொடையும், அவர் சந்தோஷத்தை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. அமேன், அமேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்களை தொடுவார்.